மருந்தெல்லாம் நோயும் வறுமையும் ஒரு வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தால் எப்படி இருக்கும்? பூந்தமல்லியை அடுத்த சென்னீர்குப்பத்தை சேர்ந்த ரவீந்திரன் குடும்பம் போலத்தான் இருக்கும். எதிரெதிரே இரண்டு பைக்குகள் வந்துவிட்டாலே ஒரு வண்டி நின்றுதான் போக வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற மேடும் பள்ளமுமான பல தெருக்களை தாண்டி ரவீந்திரனுடைய குடிசை வீட்டுக்கு சென்றோம். சிமெண்ட் ஷீட்டுகளை நேராக நிற்க வைத்து மேலே கூரை வேய்ந்த பத்துக்கு பத்தடி வீட்டில் ரவீந்திரனின் அப்பாவும் அம்மாவும் வயதின் தள்ளாமையால் படுக்கையில் கிடக்கிறார்கள். உள்ளே இரும்பு கட்டிலில் அவரின் இளைய சகோதரி சுதா முடங்கி கிடக்கிறார். தளர்ந்து போன தன்னுடைய உடலை வீல்சேருக்குள் வைத்திருக்கிறார் ரவீந்திரன். சரிவர தூக்க முடியாத தன் கைகளை முடிந்தவரை உயர்த்தி நம்மை வணங்க முயல்கிறார். இது மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படிங்கிற ஒரு வியாதிங்க. எனக்கும் என் ரெண்டு அக்காக்களுக்கும் இந்த வியாதி இருக்கு. என் பெரிய அக்காவுக்கு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா கை கால் விழுந்துடுச்சு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தவழ்ந்துதான் போக முடியும். ரெண்டாவது அக்கா படிச்சு முடிச்சு வேலைக்கு போற நேரத்துல கையும் காலும் படிப்படியா செயலிழக்க ஆரம்பிச்சிடுச்சு. கல்யாணமாகி என் பையன் பிறந்தா 5 வருஷம் கழிச்சு எனக்கும் இதே வியாதி வந்துச்சு. எங்களை பார்த்த டாக்டருங்க எல்லாருமே இது பரம்பரையா வர வியாதி, உங்க அப்பா வகையிலயோ இல்ல அம்மா வகையிலயோ யாருக்காவது இந்த வியாதி இருந்திருக்கணும், அதனாலதான் உங்க குடும்பத்துல 3 பேருக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோபி வந்திருக்கு. இத சரி செய்ய முடியாது, மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கண்ட்ரோல்ல வச்சுக்கதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க குடும்பத்தோட நிலைமையை சகிச்சுக்க முடியாத என் மனைவி எங்க பெண் குழந்தைய தூக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டாங்க என்றவரது குரலில் மலையளவு சோகம். நடமாட்டமில்லாத ரவீந்திரனின் மூத்த அக்கா மகேஸ்வரியை 30களில் இருக்கிற அவரின் மகள் பார்த்துக் கொள்கிறார். ரவீந்திரனுக்கு சாப்பாடு ஊட்டுவதில் இருந்து இயற்கை உபாதைகளுக்கு உதவி செய்வது வரை அவரின் 13 வயது மகன் நவீன் தான் பார்த்துக் கொள்கிறார். இளைய மகள் சுதாவையும் குடும்பத்தையும் ஹோட்டலில் வேலை பார்த்து காப்பாற்றிக் கொண்டிருந்த ரவீந்திரனின் அம்மா வயதின் பலவீனத்தால் ஒருநாள் தடுமாறி விழுந்துவிட்டார். அதன் பிறகு பூவரச மரக்கிளையின் துணை இல்லாமல் நடக்க முடியவில்லை. தற்போது ரவீந்திரன் அவருடைய அப்பா அம்மா மூவருக்கும் அரசாங்கத்தின் பென்ஷன் தலா 1000 ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பணத்தில் தான் தற்போது கால் வயிறு அரை வயிறு என சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரவீந்திரன் தொடர்ந்து பேசும்போது கஞ்சி குடிச்சு கூட காலத்தை ஓட்டிடலாம், ஆனா ஹாஸ்பிட்டல் போக வர ஆட்டோ செலவுக்கு மருந்து மாத்திரை செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் பிள்ளை படிக்கணும், சத்தா சாப்பிடணும், எல்லா வீட்லயும் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தராங்கப்பா, எனக்கும் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு அவன் கேக்குறப்போ என்னால அழ மட்டும்தான் முடியுது. என்ன குளிப்பாட்டுறது, எனக்கு சாப்பாடு ஊட்டுறது, இவ்ளோ எங்க நான் டாய்லெட் போனா கூட என் பிள்ளைங்க தான் சுத்தப்படுத்தணும், இவ்ளோ வேலைகளையும் செஞ்சுட்டு சத்தான சாப்பாடும் இல்லாம உடம்பெல்லாம் வலிக்குதுப்பான்னு அவன் அழறப்போ மனசுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உடம்புல சத்து இல்லாம தான் வலிக்குது தம்பி அப்படின்னு பிள்ளைய சமாதானம் செஞ்சுகிட்டு இருக்கேன், ஆனா அவனுக்கும் எங்களை மாதிரி ஏதாவது நடந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எங்க குடும்பத்தை காப்பாத்த தெய்வம் தான் யாரையாவது அமுச்சு வைக்கணும் என்பவரது குரல் எதிர்காலம் குறித்த பயத்தில் நடுங்குகிறது. பள்ளியில் படிக்கும் 13 கிராமங்களைச் சேர்ந்த 57 மாணவர்களின் வீடுகளுக்கே சொந்த கார் மூலம் புத்தகங்களை கொண்டு போய் வழங்கி மாணவர்களை நெகிழ வைத்திருக்கிறார் தலைமை ஆசிரியர் மூர்த்தி. இதற்காக 110 கிலோமீட்டர் தூரம் வரை அவர் பயணித்திருக்கிறார். விலையில்லா பாட புத்தகங்களை தனது பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் வீட்டுக்கே சென்று கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியருக்கு பெற்றோர்களிடமிருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கரூர் மாவட்டம் க பரமத்தி ஒன்றியத்தில் இருக்கிறது தொட்டியப்பட்டி. கரூர் மாவட்டத்தின் மேற்கு எல்லையாக திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கும் ஊர் இது. இந்த கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 67 மாணவர்கள் கல்வி பயின்று வந்தார்கள். கடந்த கல்வியாண்டில் 5ஆம் வகுப்பு வரை முடித்த மாணவர்கள் வெளியில் போக தற்போது 2ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 2020-21ஆம் கல்வியாண்டில் கல்வி பயில்கிறார்கள். தற்போது கொரோனா கால விடுமுறையால் மாணவர்கள் பள்ளிக்கு வர இயலவில்லை. இந்த பள்ளியில் படிக்கும் 57 மாணவர்களுக்கும் வழங்க ஏதுவாக தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் விலையில்லா இலவச பாட புத்தகங்களும் புத்தக பைகளும் அனுப்பி வைக்கப்பட்டது. கொரோனா காலம் என்பதால் புத்தகங்களை வாங்க மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் பள்ளிக்கு வரவழைக்க இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மூர்த்திக்கு விருப்பம் இல்லை. ஏழ்மை நிலையில் உள்ள பல மாணவர்களின் பெற்றோர்களிடம் வாகன வசதி இல்லாததால் பள்ளிக்கு வர சிரமப்படுவார்கள் என தலைமை ஆசிரியர் நினைத்துள்ளார். அதன் காரணமாக பள்ளியில் படிக்கும் 13 கிராமங்களைச் சேர்ந்த 57 மாணவர்களின் வீடுகளுக்கே தன் சொந்த கார் மற்றும் ஆம்னி வேன் மூலம் புத்தகங்களை கொண்டு போய் வழங்கி மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் நெகிழ வைத்துள்ளார். இதற்காக மூர்த்தி 110 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்திருக்கிறார். புத்தகங்களை வழங்கியதோடு கையோடு மாணவர்களுக்கு சாலையிலேயே வைத்து சில பாடங்களை நடத்தி இது பற்றி நாளை ஆன்லைன் மூலம் டெஸ்ட் வைப்பேன் என்று கூறி வந்திருப்பது பெற்றோர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தொட்டியப்பட்டி ஊராட்சி ஒன்றிய
பாரம்பரிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மூர்த்தியிடம் பேசினோம். விலையில்லா பாடப்புத்தகமோ புத்தகப்பையோ விநியோகிக்கணும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறையின் அரசாணைக்கு இணங்க நான் நேரா போய் புத்தகங்களை கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். அதுக்காக என்னோட கார் அப்புறமா ஒரு ஆம்னி வேன்ல புத்தகங்களை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாணவர் வீடா போய் வழங்க ஆரம்பிச்சோம். 57 மாணவர்கள் வீடுகளுக்கும் நேர்ல போய் புத்தகங்களையும் புத்தக பைகளையும் வழங்கினோம். அதோட புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடத்தை மாணவர்களுடைய வீடுகள்லயும் மர நிழல் அப்புறமா கோயில் பக்கத்துல கிடைச்ச இடத்துல நின்னு மாணவர்களையும் பெற்றோர்களையும் உற்சாகப்படுத்த நான் பாடம் நடத்தினேன். தவிர பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய QR கோட ஆண்ட்ராய்ட் போன் மூலமா ஸ்கேன் பண்ணி அதுல எப்படி பாடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பாக்கிறது, அது சம்பந்தப்பட்ட மதிப்பீடுகளை தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன். சில மாணவர்கள் வச்சிருக்கிற ஆண்ட்ராய்ட் மொபைல QR கோட ஸ்கேன் பண்ணும் ஸ்கேனர் இல்லாம இருந்துச்சு. அதை பிளே ஸ்டோர்ல போய் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிக் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, தினமும் மாணவர்கள் படிக்கிற பாடங்களை பள்ளியோட வாட்ஸ்அப் குரூப்ல எடுத்து பதிவிடுமாறு அவங்க பெற்றோர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன். தினமும் வீட்டு பாடங்களை நானும் வாட்ஸ்அப் மூலமா மாணவர்களுக்கு வழங்குறதா தெரிவிச்சேன். அதோட வாட்ஸ்அப் மூலமா மாணவர்களோட கல்வியை தொடர்ந்து மேம்படுத்துவதா உறுதி கொடுத்துட்டு வந்தேன். இதுக்காக தொட்டியப்பட்டி, தேவனம்பாளையம், வள்ளியம்மாள் நகர், வாய்க்கால் செட்டு, சடையப்ப நகர்னு 13 ஊர்களில் வசிக்கிற மாணவர்களை சந்திக்க மொத்தம் 110 கிலோமீட்டர் தூரம் நான் பயணிச்சிருக்கிறேன். மாவட்டத்தோட கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற என்னோட மாணவர்கள் எல்லாரும் எளிய பின்புலங்களை கொண்டவங்க. பல பெற்றோர்கள் கிட்ட செல்போன் கூட வாங்க வசதி கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களையும் கொரோனா ஊரடங்குன்னு எல்லா இயற்கை தடைகளையும் கடந்து ஆன்லைன் கிளாஸ்கள் மூலமா கல்வியில செம்மைப்படுத்துவேன். இதுக்காக அடிக்கடி மாணவர்களை நேர்ல சந்திக்க கூட நான் தயாரா இருக்கேன். கொரோனானால இந்த பிள்ளைகளுடைய கல்வி சிதஞ்சிடக்கூடாது இல்லையா என்று அக்கறையோடு கேட்டு முடித்தார் அந்த தலைமை ஆசிரியர். இலங்கை நிழல் உலகதாதா அங்கோட லொக்கா மரணம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் தற்போது எழுப்பப்பட்டு வருகின்றன. இலங்கையின் நிழல் உலக தாதாவாக இருந்தவர் அங்கோட லொக்கா. கொலை, கொள்ளை, ரியல் எஸ்டேட் மாஃபியா என மோஸ்ட் வாண்டட் குற்றவாளியாக வலம் வந்தவர். கழுகு மூலம் போதைப் பொருள் கடத்தும் வழக்கத்தையும் கொண்டவர். இலங்கையில் கேங்ஸ்டர் வாரில் போலீஸ் வாகனத்தில் சென்ற எதிரணியினர் 7 பேரை கொன்றுவிட்டு இந்தியா தப்புவிட்டார். சட்டவிரோதமாக இந்தியா வந்த லொக்காவுக்கு வழக்கறிஞர்கள் சிவகாமி சுந்தரி, தியானேஸ்வரன் ஆகியோர் உதவி செய்துள்ளார்கள். பெங்களூர், சென்னை, கோவை என அவர் சுற்றியுள்ளார். கோவை சரவணம்பட்டி பகுதியில் ஒரு அபார்ட்மெண்டில் தங்கியிருந்த அவர் சில மாதங்களுக்கு முன்பு சேரன்மாநகர் பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளார். இலங்கை கொழும்பு பகுதியைச் சேர்ந்த அமானி தான்ஜி என்ற பெண் அவரை அடிக்கடி வந்து பார்த்துள்ளார். அதன்படி கடந்த மார்ச் மாதம் கோவை வந்த அவர் ஊரடங்கு காரணமாக திரும்பி இலங்கை செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுவிட்டது. இதனிடையே அங்கோட லொக்காவுக்கு கடந்த மாதம் திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்த போது பிரேத பரிசோதனை மற்றும் மருத்துவ நடைமுறைகளுக்காக மதுரை சிவகாமி சுந்தரி ஆதார் கார்டு கொடுத்திருக்கிறார். அதில் அவரது பெயர் பிரதீப் சிங் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து விசாரித்ததில் அந்த ஆதார் கார்டு போலி என தெரிய வந்தது. மேலும் இலங்கையிலும் ஒரு தாதாவின் மரணம் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என கூறியிருந்தார்கள். அதன் பிறகுதான் உயிரிழந்தது பிரதீப் சிங் இல்லை அங்கோட லொக்கா என தெரிய வந்தது. அவருடன் இருந்த அமானி தான்ஷி 2 மாதம் கர்ப்பமாக இருந்துள்ளார். கடும் மன உளைச்சலில் இருந்த அவர் கருக்கலைப்பு மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார். அவர் தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். லொக்காவுக்கு உதவிய சிவகாமி சுந்தரி, தியானேஸ்வரன் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார்கள். இதில் மேலும் சிலர் சம்பந்தப்பட்டிருக்கலாம். இது ஒரு சர்வதேச வழக்கு, எனவே எங்களது எல்லையை கடந்து நாங்கள் விசாரிக்க முடியாது. அதனால்தான் வழக்கை CBCID மாற்ற கோரிக்கை விடுத்தோம் என்று கூறினர். கோவை போலீசாரின் கோரிக்கையை அடுத்து CBCID போலீசார் வழக்கை விசாரணைக்கு எடுத்துவிட்டார்கள். முதல் கட்டமாக இந்த வழக்கு தொடர்பாக CBCID விசாரித்து வருகிறார்கள். இந்நிலையில் அங்கோட லொக்கா விஷம் கொடுத்து கொல்லப்பட்டதாக இலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள லொக்காவின் கூட்டாளிகள் இந்த தகவலை போலீசாரிடம் கூறியிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லொக்காவுடன் இருந்த அமானி தான்ஷிக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை உள்ளது. தான்ஷியின் கணவரும் கேங்ஸ்டர் தான் என்றும் அவரது மரணத்துக்கு அங்கோட லொக்கா தான் காரணம் என்றும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து லொக்காவை பழி வாங்குவதற்காக அவர் திட்டமிட்டு நெருங்கி பழகியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவருக்கு திடீரென்று எப்படி மாரடைப்பு வரும் என்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் பிரேத பரிசோதனை முடிவுகள் வெளியானால்தான் இது கொலையா அல்லது இயற்கை மரணமா என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்று சொல்லப்படுகிறது. இலங்கையில் தங்க ஆபரணங்கள், ஸ்டைலான கெட்டப்புடன் வலம் வந்த அங்கோட லொக்கா கோவையில் நம்மூர் கெட்டப்புக்கு மாறி குறுந்தாடி சந்தனப்பூட்டு சகிதம் வலம் வந்துள்ளார். போலியான பெயரில் 2 முகவரிகளில் அவர் ஆதார் கார்டு வாங்கியுள்ளார். இந்த வழக்கில் போலீசார் சில விஷயங்களை கோட்டை விட்டதாகவும் கூறப்படுகிறது. சிவகாமி சுந்தரி கொடுத்த ஆவணங்களை அப்போது
அப்போதே சரிபார்த்திருந்தால் அவர்களை கையும் களவுமாக பிடித்திருக்கலாம். முக்கியமாக கோவையில் இறந்ததாக சொல்லப்படும் அவரது உடலை எதற்காக மதுரைக்கு சென்று எரியூட்ட வேண்டும்? இந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்த்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில் வரும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.